ஜெயஸ்ரீ பாலன் லேர்ன் அஸ்ட்ரலாஜி. நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள்ல இன்னைக்கு நாம தனுர் ராசி சாஜிட்டேரியஸ்க்காக நம்ம சொல்ல போறோம். நான் இது எல்லாத்தையும் திருப்பியும் இங்கிலீஷ்லயும் ஒரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ண போறேன். சப்போஸ் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா நீங்க ஜெயஸ்ரீ பாலன் @gmail.com த்ரூ, இல்ல ஆஸ்ட்ராலஜி படிக்கணும் பேசிக் அட்வான்ஸ் நட்சத்திர சிலபஸ் படிக்கணும்னாக்க நீங்க ஆஸ்ட்ரோ ஜெயஸ்ரீ பாலன் .com த்ரூ என்ன ரீச் பண்ணலாம். இப்ப வந்து தனுர் ராசிக்கு ரொம்ப பெரிய என்னை பொறுத்த வரைக்கும் இது மிக மிக சிறப்பான ஒரு பீரியட், ரொம்ப அருமையான பிளேஸ்மெண்ட் நடந்துருக்கு. உங்களுக்கு என்னன்னு கேட்டேனாக்க, இது வந்து இவர் லக்னாதிபதி அஞ்சாம் இடத்துக்கு போற ராசி அதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அஞ்சாம் இடத்துக்கு போற, பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போற இல்லையா. அவர் வந்து அது மட்டும் இல்லாமல் அஞ்சாம் பார்வையாக உங்களுடைய பாக்யஸ்தானத்தை 9ஆம் இடத்தையும் பார்க்க போறார். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்துல இது வரைக்கும் குடும்பஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் இருந்து உங்களுக்கு கொஞ்சம் பணவரவு எல்லாம், சனீஸ்வர பகவான் இருந்ததுன்னா எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ ஆகும், எல்லாம் குடும்பத்துல ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துச்சு. இப்ப அவர் 3ஆம் இடத்துக்கு போகும்போது வீரிய விஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த, அது மட்டும் இல்லாமல் காமா ட்ரெயின் நம்மளுடைய விருப்பங்கள் பூர்த்தி அடையாது. அப்புறம் உங்களுடைய இது சிப்லிங்ஸோட வந்து உங்களுக்கு இதுவாகும், நல்லபடியாகும், கம்யூனிகேஷன்ஸ் நல்லா ரொம்ப ரொம்ப அழகா பொறுமையா எல்லாத்தையும் உங்களுடைய மனசுல உள்ளதை நீங்க அழகா சொல்ல முடியும் உங்களுக்கு. ஸோ அந்த அது வந்து ஒரு பெரிய யோகம், 3 வீட்டாதிபதி, அதுவும் பாபா கிரகங்கள் இந்த மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துக்கு போயிருக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் தன்னுடைய மூல திருக்கோண ஸ்தானத்துக்கு வேற போயிருக்கார். ஸோ இது மிகப்பெரிய ஒரு யோகம். அப்புறம் 4ஆம் வீட்டுக்கு அதிபதியானவர் 5ஆம் வீட்டுக்கு போகும்போது, லக்னாதிபதி 5ஆம் வீட்டுக்கு போயிருக்கிறது தனி சிறப்பு, அதே 4ஆம் வீட்டுக்கு அதிபதி 5ஆம் வீட்டுக்கு போயிருக்குங்கிறது வந்து உங்களுடைய இது என்ன சொல்லுவா, கேந்திரத்திற்கு போன ராஜ யோகம், அந்த உங்களுடைய சரஸ்வதி யோகம்னு சொல்லுவாங்க. நீங்க ரொம்ப அதிபுத்திசாலியா இருப்பீங்க, அதுவும் அந்த இடத்துல ராகு வேற போய் சேர்ந்திருக்கு சேரும்போது, அதுல கேதுவோட நட்சத்திரங்கள்ல தான் இப்ப இதெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க போகும்போது உங்களுடைய அந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது உங்க போன ஜென்மத்துல உள்ள அத்தனை நாலெட்ஜையும் கொண்டு வந்து கொடுக்க போற. கிரியேட்டிவிட்டிங்கிறது இட் இஸ் கோயிங் டு பியாங் த எக்ஸ்பான்ஷன் அட் த ஹைட், ரொம்ப ஹைட், ரொம்ப என்ன, ராகு இஸ் த ஹைட், ஜூபிட்டர் இஸ் த எக்ஸ்பேன்ஷன், கேது இஸ் த பாஸ்ட் லைஃப் நாலேஜ். ஸோ இதெல்லாம் ஒரு காம்பினேஷன் அப்படி இருக்கும்போது அது உங்களுக்கு மிகப்பெரிய, உங்களுடைய குழந்தை இல்லாத வாழ்க்கை, குழந்தை பிறக்கும் ஏன்னா அந்த இடத்துல ராகு இருக்கு, ரொம்ப நாள் இது பிரச்சனையா இருந்தது, அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய படிப்புல மிகவும் எக்ஸல் ஆவேள், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கல்யாணத்தை தடப்படுறதுன்னா அது ஆகும். எவ்ரிதிங் எதை சொல்ல முடியும், இது எல்லாமே அத்தனைக்கு அத்தனையும் ரொம்ப நன்னா இருக்கு. அது மாதிரி இதுக்கு வந்து சொல்ல மறந்து போயிட்டேன், சிம்மத்துக்கு சொல்ல மறந்து போயிட்டேன், ஆனால் இங்க ஞாபகம் வந்துடுது. ஏன்னா இது வந்து எப்படி கேட்டேன்னாக்க, 9ஆம் இடத்தை வந்து பார்க்கும்போது நாட் ஓன்லி இது வந்து யங்கர்ஸ் மட்டும் கிடையாது, இந்த வயசானவங்களாம் பேரம்பேத்தி பிறக்காம நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருப்போம், அந்த மாவட்டத்துலாம் பேரம்பேத்தி பிறக்கும் சிம்மத்துக்கும் சரி தனுக்கும் சரி. ஏன்னா அந்த 9ஆம் இடத்துல 9ஆம் இடம் பாக்யஸ்தானம், ஹையர் ஸ்டடீஸ், லாங் டிஸ்டன்ஸ் டிராவல், ஸ்பிரிச்சுவாலிட்டி, நம்மளுடைய ஃபாதர், எவ்ரிதிங் இருந்தாலும் அட் த சேம் டைம் அது நம்மளுடைய பேரம்பேத்தியும் கூட. அது மாதிரி என்ன மாதிரி ஏஜுக்காரர்களுக்கெல்லாம் பேரம்பேத்தி அந்த மாதிரியான ஒரு பாக்கியங்கள் எல்லாம் வயசான வாழ்க்கை கிடைக்கும், சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கும். அது வந்து அந்த சமயத்தை நான் சொல்ல மறந்து போயிட்டேன், அதனால இப்ப சொல்றேன். அதே மாதிரியே வந்து விருச்சிகத்துக்கும் 4ஆம் வீட்டுல சனீஸ்வர பகவான் இருக்கும், தத்தாத்திரேய வணங்குறது ரொம்ப நல்லது, அதவும் நான் சொல்ல வந்து போயிட்டேன். நீங்க அதையும் நோட் பண்ணி சொல்லலாம், யார் விருச்சிக நலக்கணும் வாழ்க சொல்லலாம். ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்குறது. அப்போ என்னாச்சுன்னு கேட்டேன்னாக்க, அவர் வந்து 11ஆம் இடத்துல கேது இருந்தாலே திடீர்னு நமக்கு பணம் காசு வந்துடும், லக்கு அதிர்ஷ்டம், லாட்ரி எல்லாம் 11ஆம் இடத்துல யார் கேத்து இருப்போ வதிலுன்னு பணக்காரன் ஆயிடுவான். அதுல வேற அந்த பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியோட பார்வையேறப்படுறது, அதனால உங்களை இந்த வருஷம் உங்களுடைய கோல்டன் பீரியட். இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம். சனீஸ்வர பகவானுடைய 3ஆவது பார்வை உங்களை 5ஆம் இடத்துக்கு போடுது, அந்த இடத்துல குரு வேற வருது, அதாவது உங்களுடைய படிப்புல ஏதாவது தடங்கள் இருந்ததுன்னா அந்த தடங்களையும் சனீஸ்வர பகவானுடைய பார்வையானது தகிர்க்கிறது. உங்களுக்கு குழந்தை பிறப்புல பிரச்சனை இருந்தாலும் சனீஸ்வர பார்வை, அந்த இடத்துல குருவும் போயிருக்கு வந்துருக்கு, ராகுவும் இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சரகேசி இல்லாட்டா உங்களுக்கு இது சொல்வாள் ஐவிஎஃப் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல உங்களுக்கு குழந்தை பிறக்கலாம். இந்த சனீஸ்வர பகவானுக்கும் படிப்புல இருந்த தடங்கள் எல்லாம் விலகிறது, உங்களுடைய எல்லா இஷ்டங்களும் பூர்த்தி அடையிறது,
அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய வந்து 9ஆம் இடத்தை அவர் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வெளிநாட்டு பயணத்துக்கு தடங்கள் அது மாதிரிலாம் இருக்கும்போது அதுவும் உங்களுக்கு சரியாருது. உங்களுடைய ஹையர் ஸ்டடிஸ், உங்களுடைய பிஹெச்டி பண்ணணும், இந்த 9th ஹவுஸ் ஆல்வேஸ் அவர் ஹையர் ஸ்டடிஸ், அதனால ஹையர் ஸ்டடிஸும் மிகவும் நல்லபடியா நடக்க போறது. அதுல வந்து அவர் இது வரைக்கும் வெளிநாட்டுக்கு போறது பயணம், கிரீன் கார்டு பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான உங்க அப்பா குடம் செய்யலாம இருந்ததுன்னா அது, அப்புறம் சில பேர் வந்து வயசானவாளா இருந்தனாக்க கொஞ்சம் நிறைய ஸ்பிரிச்சுவல் இதுக்கு வந்து பயணம் போக முடியும். நீங்க இதுக்கு சொல்ல யாத்ரா தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அந்த மாதிரி ஒரு இது வந்து சனி சிம்மம் அப்படிங்கிறது வந்து பித்தர்களுடைய இடம், அதனால காசி அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போய் நீங்க தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு உங்களுடைய பித்தர்களுடைய தோஷத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு வருவீர்கள். சோ இது மாதிரியான மிகவும், அது மட்டும் இல்லாமல் இது வந்து சனீஸ்வர பகவானுடைய அந்த 10th பார்வை உங்களுடைய 12th வீட்டுக்கு வரும்போது உங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி, உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ், உங்களுடைய கண்ணு ப்ராப்ளம், உங்களுடைய எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே அவர் வந்து ரொம்ப அழகா கண்ட்ரோல்ல கொண்டு வரார். சோ இது வந்து உங்களுக்கு எல்லா விதத்திலயும் ஒரு ஒரு நல்ல பீரியடு. இதுல வந்து நான் வணங்க வேண்டிய தெய்வம் குபேரலிங்கம். குபேரலிங்கம் வந்து திருவண்ணாமலை போனேன்னாக்க நீங்க வந்து குபேரலிங்கத்துல உங்க நட்சத்திரத்திலேயோ நீங்க பிறந்த திதியிலேயோ அந்த மாதிரியான ஒரு நேரத்துல நீங்க அது போயிட்டு குபேரலிங்கத்துக்கு போயிட்டு நீங்க வழிபட்டு இதை வந்து இது பயன் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இதுதான் எனக்கு வந்து குரு பெயர்ச்சி பலன்கள் எனக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையா என்ற சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.